சம்பகாலமாக நான் கேட்டு கேள்விப்படுத்திட்டு ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பில்டிங் இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் ஸோ ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரிங்கிறது ரொம்ப புதுசான ஒரு விஷயந்தான் ஆனால் இந்த வெல்டிங் இன்ஸ்பெக்டர் மட்டும் ரொம்ப ஃபெமிலியராகவே இருக்குது எஸ் சிஎஸ்டபிள்யூபி அப்படிங்கிற கோர்ஸ் சிசுப் த்ரீ பாயிண்ட் ஒன் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் தான் வந்து ரொம்ப பாப்புலராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸில் அதுலேயும் இந்த ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி பற்றி லைட்டாக தெரிஞ்சவங்களுக்கு கூட இந்த சீசு கோர்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கு இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சிசுப் கோர்ஸ் ஒரு ஃப்ரெஷராக நீங்கள் படிக்கலாமா இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி இதில் என்ன தான் அப்படி கற்றுக் கொடுப்பாங்க ஏன்னா ஃபீஸை கேட்டால் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரம் ஒரு லட்சத்து எழுபதாயிரம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு இந்த ரேஞ்சில் இருக்குது ஃபீஸு ஏன்னா இவ்வளோ காசு கொடுத்து இதை ஏண்டா நான் படிக்கணும் இதை படித்தா அப்படி என்னெல்லாம் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பண்ண வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் கபிலன் குமரோடிவேல் நான் சொன்ன மாதிரி ரொம்ப காலமாக நம்ம பசங்களுக்கு எது தெரியுதோ இல்லையோ அயல்எல் கேஸில் இந்த வெல்டிங் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது வெல்டிங் இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் சி ஷுப் த்ரீ பாயிண்ட் ஒன் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு சில வருத்தமான விஷயங்கள் என்னென்னா இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்காதது ஒரு பிரச்சனையாக இருக்குது என்னத்தை முழுமையாக தெரிஞ்சிக்காதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சி சுப் எப்போ நம்ம படிக்கணும் அப்படிங்கிற ஒரு சிக்கல் ஆரம்பித்து இதில் என்ன தான் சொல்லிக் கொடுப்பாங்க ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் ஃபீஸ் செலவாகுது இதுக்கு அப்படி என்னது இதில் இருக்குது இந்த சர்டிஃபிகேட்டுக்கு அவ்வளோ வேலிடாக போகலாமா இந்த சர்டிஃபிகேட் படித்த உடனே நம்ம ஃபாரின் போகலாமா அப்படிங்கிறத ஒரு புரிதல் வந்து நிறைய பேருக்கு இல்லை அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோவை நம்ம மேக் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் ஓகே இப்போ விசேஷத்துக்கு வருவோம் சீ கதைக்கு வருவோம் என்னென்னா ஒரு சீசுப் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா அந்த சீசுப்புங்கிறது வந்து ஒரு பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்டோட ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஒரு பில்டிங் இன்ஸ்பெக்டருக்கான ஒரு சர்டிஃபிகேஷன்ஸ் இதேமாதிரி அமெரிக்கன் சேனல்லேயும் இருக்கு ஏடபிள்யூஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பட் என்னென்னா அந்த ஏடபிள்யூஎஸ் வந்து இப்போ ஒரு ரெண்டு அஞ்சு ஆறு ஏழு எட்டு வருஷமாக என்னாச்சு அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்டுக்கு பெருசாக யாருமே வந்து மதிப்பு கொடுக்கறதில்ல ரீசன் என்னென்னா மதிப்பு கம்மியாயிடுச்சு ஏன் கம்மியாச்சுன்னா யார் வேணாலும் சிஏ ஏடபிள்யூஎஸ் படிச்சிடலாம் யார் வேணாலும் பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு ரூல் வந்து வந்துட்டதுனால நிறையா பேர் அதை சி ஏடபிள்யூஎஸ் படிச்சுட்டு நாலேஜ் இல்லாததினால அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த கோர்ஸுக்கான வேல்யூ கம்மியாயிடுச்சு ஆனால் இந்த சிசுப் அப்படி இல்லை இன்னமும் ஸ்ட்ரிக்ட்டாக நிறையா விஷயங்களை ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறாங்க ஓகே இதில் என்னென்ன ரூல்ஸ்லாம் இருக்குது ஒரு சீசு படிக்கிறதுக்கு நீங்கள் எப்படி எலிஜிபிள் ஆகலாம் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூ டிப்ளமோ ஆர் டிகிரி எதுனால இருக்கலாம் பிரச்சனை கிடையாது ஆனால் மினிமம் ஒரு மூணு வருஷம் வெல்டிங் ரிலேட்டடாக நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன்லையோ வெல்டிங் இன்ஸ்பெக்ஷன்லையோ நீங்கள் கட்டாயம் ஒர்க் பண்ணியிருக்கணும் மினிமம் மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த சீசுப் படிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சீசுப் நாம்ஸெல்லாம் சொல்லப்பட்டது ஓகே இது எல்லாமே புக்கில் இருக்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ இதுக்கு என்ன ரெமடி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நீங்களே ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஸோ மினிமம் மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஓகே இருக்குது சார் நான் மூணு வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான் இப்போ போய் படிக்க போகணும் அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்டை சூஸ் பண்ணணும் ஸோ இந்த இன்ஸ்டியூட்டை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இன்ஸ்டியூட்டில் உங்களுக்கு ஃபீஸஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இதில் வந்து உங்களுக்கு ப்ரிப்ரேட்டரி கிளாஸ் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க இந்த ப்ரிப்ரேட்டரி கிளாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் மந்த் அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும் இந்த ஒன் மந்த்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிசிபி எக்ஸாமை எப்படி நம்ம பாஸ் பண்ணணும் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க என்ன மாதிரி பிராக்டீசஸ்லாம் இருக்கும் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து பக்காவாக உங்களுக்கு இந்த சீசபாக பாஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இந்த ப்ரிப்ரேட்டரி கிளாஸாக இருக்கும் ஓகே இதை நீங்கள் வந்து தரவா கிளியராக அவங்க இன்ஸ்டியூட்டில் கற்றுக் கொடுக்குறத பக்காவாக கற்றுக்கிட்டீங்கனாவே நீங்கள் மேக்ஸிமம் பாஸ் பண்ணிடலாம் இதுக்கப்புறமா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் தேர்ட்டி டேஸ் உங்களுக்கு கிளாஸஸ் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருப்பாங்க இந்த 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 பேச்சில் நான் வந்து எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த பேச்சுக்கான ஃபீஸ் நீங்கள் பே பண்ணணும் அது ஃபீஸ் வந்து ஒன்று ஒன்று அறுபது பக்கம் வரும் ஹீரோல தான் போட்டுருப்பாங்க ஒன்று அறுபது பக்கம் வரும் ஃபீஸ் ஒரு லட்சத்து இருபதாயிரம் அந்த ரேஞ்சில் இருக்கும் என்ன பண்ண இருக்குது இந்த ஃபீஸை நீங்கள் டேரெக்டாக இன்ஸ்டியூட் மூலயமா பே பண்ணலாம் இல்லை டேரக்ட் நீங்க ஆன்லைன்ல பே பண்ணலாம் பே பண்ணிக்கலாம் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க அந்த எக்ஸாம் டேட் ஃபிக்ஸ் பண்ணதுலேருந்து ஒரு ஒன் வீக் பிஃபோர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன் வீக்ல செமினார் ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க எஸ் செமினார் இந்த செமினார் வந்து ஈக்கல் இருந்து எடுப்பாங்க ஒரு ஆறு நாள் அஞ்சு நாள் நினைக்கிறேன் எடுப்பாங்க இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சீசு படித்தவங்க நிறைய பேர் இன்ஸ்டியூட்டில் சொல்லி கொடுத்ததை அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க அதுதான் வரும் அதுதான் கரெக்டு ஆனால் நீங்கள் அந்த செமினார் போகும் பொழுது உங்களை வந்து கன்ஃப்யூஸ் பண்ணுற மாதிரியான நிறையா டாபிக்ஸ் வந்து உள்ளே கொடுப்பாங்க அதையெல்லாம் மைண்டில் வாங்கிக்காதீங்க அப்படிங்கிறத வந்து எல்லா இன்ஸ்டியூட்டுமே அட்வைஸ் பண்ணுறாங்க ஸோ கேண்டிடேட்டும் அதை தான் சொல்கிறாங்க ஆமாம் தான் அங்கே போனால் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க அதனால் அங்கே போனால் நம்ம சேஃபாக இருக்கணும் அந்த ஆறு நாளில் உங்களுக்கு செமினார்லாம் எல்லாம் முடிஞ்சிடும் அது சும்மா நீங்கள் கம்பல்சரி அட்டன் பண்ணணும் அட்டன் பண்ணால் தான் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கோ அலோ பண்ணுவாங்க ஹால் டிக்கெட் வரும் ஸோ அப்படிங்கிறது வந்து ரூலாக வச்சிருக்கிறாங்க ஓகே அந்த செமினார் அட்டன் பண்ணியாச்சு அட்டன் அப்புறமா நீங்கள் வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட்லாம் சப்மிட் பண்ணணும் ஸோ ஐ விஷன்லாம் கரெக்டாக இருக்கணும் ஸோ ஸோ இந்த மாதிரி மெடிக்கல் மெடிக்கல் சர்டிஃபிகேட்ஸ் அந்த உங்கள் எஜுகேஷன் சர்டிஃபிகேட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இதெல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணணும் சப்மிட் பண்ணிங்கன்னா இந்த செமினார் நட்டோம்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட்டும் வந்துடும் ஓகே இப்போ வந்து எக்ஸாமுக்கு வருவோம் ஆக்சுவலாக இதுதான் வந்து ஒரு அறியப்படியாத தெரியப்படியாத ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருந்துச்சு ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நான் சில பேர்ட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்டு மிஸ்டர் தினேஷ் குமார் வெல்டிங் இன்ஸ்பெக்டராக இருக்கிறார் ஸோ இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட தகவலை தான் உங்கள்கிட்ட நான் இப்போ ஷேர் பண்ணுறேன் ஓகே இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா சிசு த்ரீ பாயிண்ட் ஒன் அப்படிங்கிறது தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதில் மற்றதும் இருக்குது இது என்னங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம் இப்போ இந்த சிசுப் த்ரீ பாயிண்ட் ஒன்றில் எக்ஸாமினேஷன்ஸ் இந்த எக்ஸாமினேஷனில் உள்ள விஷயம் சேலஞ்சே என்ன அப்படின்னா அஞ்சு பேப்பர் இருக்குது மொத்தம் இந்த அஞ்சு பேப்பரும் ஒரே நாள் எழுதணும் என்னென்ன செமஸ்டர் எக்ஸாமு நம்மளுக்கு ரெண்டு ரெண்டு நாள் லீவு விட்டு ஒவ்வொரு சப்ஜெக்டாக படித்து படித்து எழுதிட்டு போனால் இவங்க அது அஞ்சு பேப்பரை ஒரே நாளில் வைக்கிறாங்க ஏன்னா எஸ் அவங்க ரூல்ஸ் அப்படி தான் இருக்குது காலையில் உள்ளே போனீங்க அப்படின்னா சாயங்காலம் எக்ஸாம் முடிச்சுட்டு தான் வர முடியும் கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் டோட்டல் எக்ஸாம்ஸ் இருக்குமாம் அதில் லாம் கொடுப்பாங்களா தானே லஞ்செல்லாம் அதெல்லாம் உங்களுக்கு பக்காவாக இருக்கும் பிரேக் டைம் அதெல்லாமே இருக்கும் ஆனால் இந்த அஞ்சு பேப்பரும் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா முடிச்சுட்டு தான் நீங்கள் வெளி உலகத்தை காண்டாக்டே பண்ண முடியும் அப்படிங்கிற நிலவில தான் இருப்பீங்க ஸோ அதுதான் இதில் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண ஒரு விஷயம் ஓகே இந்த அஞ்சு பேப்பரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு பேப்பர் தியரட்டிக்கல் இருக்கும் ரெண்டு ப்ராக்டிக்கல் இருக்கும் இந்த தியரெட்டிக்கலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று ஜென்ரலாக ஒன்று எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் அதெல்லாம் நீங்கள் இன்னும் பெருசாக அதில் எடுத்து எடுத்து கதை கதையாக எழுத போகிறது கிடையாது ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மல்டிபிள் சாய்ஸ் தான் ஏதோ ஒன்று டிக் பண்ணாவே போதும் ஓகே இதில் உள்ள சிக்கலையும் சொல்கிறேன் அது இது சொல்கிறதுக்கு இது ஈஸி தான் ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாமா அப்படின்னா இதில் உள்ள சட்ட சிக்கலையும் சொல்கிறேன் மேக்ரோ அப்படின்னு ஒரு பேப்பர் இருக்கும் அந்த மேக்ரோ பேப்பரில் என்ன அப்படின்னா ஒரு பட்வெல்ட் அடித்த ஒரு பட்வெல்ட்டை கிராஸ் செக்ஷனாக கட் பண்ணி அதில் வந்து ஒரு கெமிக்கல் லிச்சிங் மாதிரி ஒன்று பண்ணுவாங்க அதில் ஒரு இமேஜாக எடுத்து உங்கள்கிட்ட தருவாங்க அந்த இமேஜும் உங்கள்கிட்ட தருவாங்க நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த இமேஜை வச்சு அந்த இமேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃபெக்ட்ஸ் வந்திருக்கும் இருக்கும் நிறைய இருக்கும் டிஃபெக்ட்ஸ் அது அண்டர் கட்டு ப்ளூஹோல் கிராக்ஸ் இது மாதிரி எல்லாமே அதில் இருக்கும் அந்த இமேஜில் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இமேஜை வச்சு தான் உங்களுக்கு கேள்விகள் கேட்கப்படும் எஸ் ஸோ அந்த இமேஜை வச்சு உங்கள்கிட்ட கேள்விகள் மல்டிபிள் ஜாயஸில் இருக்கும் அதேபடி ஒரு வெல்டை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அதன் மூலயமா ஒரு ரிப்போர்ட்டை வச்சு அந்த ரிப்போர்ட்டை வச்சு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கொஸ்டின்னா எஸ் இல்லை அதில் வந்து முப்பது கொஸ்டின் வந்து கேட்டுருக்கிறாங்க எஸ் மேக்ரோ டெஸ்ட்டில் வந்து ஒரு முப்பது கொஸ்டின் உங்களுக்கு வரும் அதுவும் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் பட் அதனுடைய கேள்விகள் எல்லாமே இந்த இமேஜிலிருந்து தான் உங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கும் ஸோ அதை நீங்கள் கிளியராக எழுதணும் அடுத்து வந்து நான் சொன்ன மாதிரி பிளேட் அண்டு பைப்பு இந்த பிளேட்டு பைப்பு அதனுடைய அந்த வெல்ட்டை பற்றி அந்த வெல்டும் இருக்கும் அந்த வெல்ட் டிஃபெக்ட்ஸும் இருக்கும் பிளாஸ்டிக்கில் இருக்கும் அது ஒரு மோல்டடாக இருக்கும் அதை வச்சு நீங்கள் வந்து ஒரு படம் வரையணும் அதை வச்சு மீன்ஸ் அந்த வெல்டோட படத்தை வரைஞ்சி அதில் உள்ள டிஃபெக்ட்ஸை நீங்கள் உங்களுடைய படத்தில் மார்க் பண்ணணும் அந்த மார்க் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த மார்க் பண்ணுறத வச்சு தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸு வரும் இந்த மார்க் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா மார்க் இருக்குதானா மார்க் பண்ணுறதுக்கு மார்க் இல்லை எஸ் இந்த மார்க் பண்ணுறதுக்குலாம் மார்க் தர மாட்டாங்களாம் ஏன்னா இந்த மார்க் கரெக்டாக பண்ணிட்டு அதுக்கப்புறமா கேட்கப்பட்ட கேள்விகள் இந்த மார்க்கை பார்த்து தான் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்குமாம் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது உங் உங்களுக்கு வந்து ஒரு பைப் வந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் இன்னொருத்தருக்கும் பைப்பே வந்துருக்குதுன்னா சூப்பர் மாப்பிள்ளை அவனை பார்த்து அப்படியே எழுதி இல்லாட்டா யாத்தியுமே எழுத முடியாது ஏன்னா உங்களுக்கு வேற டைப் இருக்கும் அவருக்கு வேற டைப் இருக்கும் ஸோ உங்களுக்கு அந்த எக்ஸாம்ஸ்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்க்க முடியாது கேட்க முடியாது யாரும் டவுட்டும் கேட்க முடியாது எதுவுமே நீங்கள் கேட்க முடியாது ஸோ அந்த மாதிரி தான் வரும் இப்போ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் டைப் பண்ண கொஸ்டின் வருது அப்படின்னா டைப் டூ கொஸ்டின் உங்கள் பக்கத்தில் இருக்கிற வந்திருக்கும் அதனால் உங்கள் கொஸ்டின் அவங்க கொஸ்டினும் மேட்சே ஆகாது ஸோ எதுவுமே நீங்கள் கிளாரிஃபை பண்ணி எழுத முடியாது ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண பண்ணுறதுனால தான் இந்த சிசு சர்டிஃபிகேஷன் இன்னமும் பெருசாக பேசப்படுது ஓகே இப்போ இந்த கதையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சர்டிஃபிகேஷன் எக்ஸாம்லாம் எழுதிட்டீங்க இந்த ஒவ்வொரு எக்ஸாம்லையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் செவன்ட்டி பர்சன்டேஜ் எடுத்தால் தான் பாஸ் எஸ் செவன்ட்டி பர்சன்டேஜ் கண்டிப்பாக எடுத்துக்கணும் இது ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஸ்டியூட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க இல்லை நீங்கள் ஆன்லைன்லேயும் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் இதில் உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் வந்துடும் உங்களோடய ஐடி நம்பர் நீங்கள் இந்த செய்த வெப்சைட்டில் போயிட்டு டேரெக்டாக நீங்கள் போட்டிங்கனாலுமே உங்களுக்கு இந்த ஐடி நம்பரை வச்சு நீங்கள் பாஸாக ஃபெயிலாக நீங்கள் வெல்டிங் இன்ஸ்பெக்டராக இல்லையா அப்படிங்கிற கதை அதிலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஐடி நம்பரை வச்சு ஓகே இப்போ வந்து எக்ஸாம்லாம் எழுதியாச்சு இன்கேஸ் நான் ஃபெயில் ஆகிட்டேன் இது ஒரு ரெண்டு பேப்பரில் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னா திருப்பி நீங்கள் ரீ எக்ஸாம் எழுதலாமா கண்டிப்பாக எழுதலாம் பட் அந்த ரீ எக்ஸாமினேஷனுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸும் இருக்குது எனக்கு தெரிஞ்சு மினிமம் ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன் ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு பேப்பருக்கும் தனித்தனியாக எக்ஸாம் எக்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இருக்கும் அதை நீங்கள் பே பண்ணி எழுதலாம் இது வந்து ஆறு மாதத்துக்குள்ளே நீங்கள் எழுதலாம் இப்போ ஃபெயில் ஆகிட்டீங்க அடுத்த ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே நீங்கள் ப்ரிப்பர் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணலாம் ஓகே அதுலேயும் ஃபெயில் ஆயிட்டனா சார் அதுலேயும் ஃபெயில் ஆனால் பிரச்சனை இல்லை திருப்பி ஒரு ஆறு மாதம் டைம் எடுத்து நீங்கள் ரெண்டாவது அட்டம்ட்டும் பண்ணலாம் ஓகே அதுலேயும் ஃபெயில் ஆயிட்டா வேண்டியது கிடைக்கும் கிடைக்கும் அதுலேயும் ஃபெயில் ஆகிட்டா ஒன்றும் தப்பு கிடையாது ஒரு வருஷம் கழிச்சு இந்த அஞ்சு பேப்பரையும் ஃபர்ஸ்ட்லேருந்து எழுதணும் அப்போ அஞ்சு பேப்பருக்கான ஃபீஸு நீங்கள் பே பண்ணணும் முடியலை எஸ் அப்போ ஒரு வருஷத்தில் உங்களுக்கு ரெண்டு சான்ஸ் கிடைக்கும் அந்த ரெண்டு சான்ஸை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ஓகே அப்படி அதர்வைஸ் நீங்கள் க்ளியர் பண்ணலினா இந்த அஞ்சு பேப்பரையும் நீங்கள் மொத்தமாக தான் எழுதணும் அதை நோட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இல்லை சார் நான் பாஸ் பண்ணிட்டேன் இதில் ரெனிவல் இதுவும் இருக்கா எவ்வளோ ஒரு சார் வேலிட்டி அப்படின்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் ஒன்ஸ் நீங்கள் நீனிவல் பண்ணணும் இப்போ நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கியாச்சு பாஸ் பண்ணியாச்சு கிரெடிட் வாங்கிட்டீங்க அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா இதை நீங்கள் ரினிவல் பண்ணணும் ரெனிவல் பண்ணுறதுக்கு எதுவும் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் டேரக்டாக அப்ளை பண்ணலாம் இல்லை டேரெக்ட் டேரக்டாகவே நீங்கள் வந்து ஆன்லைனில் நீங்கள் பண்ண முடியும் பட் பண்ணும்பொழுது நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் வெல்டிங் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க பிஸின் பில்டிங் இன்ஸ்பெக்டர் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க இதே சேம் தான் இருக்கிறீங்க அப்படிங்கிற ப்ரூஃபாக நீங்கள் இந்த கம்பனியிலருந்து உங்களுக்கு நிறைய சைன்லாம் வாங்கி கொடுக்கணும் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மே அப்படி தான் இருக்கும் அந்த ஃபார்மேட்டில் ஸோ அந்த ஹெச்ஆர்ட்டி உங்கள் மே சீனியர் மேனேஜ் ஜாஜோட்டியோ நீங்கள் வந்து ஆமா வெல்டிங் இன்ஸ்பெக்டர் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இப்போ என்ன வெல்டிங் ப்ராக்டிஸ் கரெக்ட்லி அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அது மாதிரி ஆஃபர் லெட்டரோ ஐடி கார்டு ஸோ ரிப்போர்ட்ஸோ ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நீங்கள் அங்கே வந்து சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறமா ரெடிவல் பண்ணி கொடுப்பாங்க ஓகே அடுத்து ஒரு அஞ்சு வருஷம் ரெனிவல் எஸ் அதுக்கு அடுத்து திருப்பி ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு நீங்கள் ரெனிவல் பண்ணணும் அப்படின்னா இந்த அஞ்சு பேப்பர் இருந்துச்சு இல்லையா இந்த அஞ்சு பேப்பரில் ஏதோ ஒரு பேப்பரை சூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸாம் எழுதணும் திருப்பியும் எஸ் எழுதுனீங்கன்னா திருப்பி ஒரு பத்து வருஷத்துக்கு உங்களுக்கு இது ரினியூவல் ஆகிடும் இந்த எதுக்கு திரும்பி ஃபீஸ் கட்டி தான் ஆகணும் ஸோ இது இதுதான் சார்ஜஸ் உங்களுக்கு ஸோ இப்படி தான் இருக்க போகுது இந்த பேட்டர்னு இதில் வந்து என்னென்னா இந்த சிசு படித்தோம் அப்படின்னா நீங்கள் ஒரு பில்டிங் இன்ஸ்பெக்டராக கன்சிடர் பண்ணுவீங்க சிசு த்ரீ பாயிண்ட் ஒன் அதுதான் வெல்டிங் இன்ஸ்பெக்டர் சர்டிஃபைட் வெல்டிங் இன்ஸ்பெக்டர் ப்ரொஃபஷனல் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா சர்ட்டிஃபைட் ஸ்கீம் ஃபார் வெல்டிங் இன்ஸ்பெக்டர் ப்ரொஃபஷனல் அப்படிங்கிற சீசுப் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம் ஸோ இது வந்து நீங்கள் எங்கே படிக்கலாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் முடிவு பண்ணுங்கள் நல்ல இன்ஸ்டியூட்டாக பார்த்து நல்லபடியாக படிங்க முடிஞ்சால் நல்லா பேசிக்ஸ்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா இதை படித்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு பாஸ் ஆகிறதுக்கு க்ளியர் பண்ணுறதுக்கு ஸோ ஃப்ரெஷராக அதை படிக்கலாமா அப்படின்னா அதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும் ஸோ என்னுடைய சஜஷன் வந்து ஃப்ரெஷராக அதை கண்டிப்பாக படிக்க வேண்டாம்னு சொல்லுவேன் மினிமம் ஒரு டூ இயர்ஸ் ஆகுது நீங்கள் ஃபீல்டுக்குள்ளே வெல்டிங்கில் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கு ரொம்ப போய் படித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு படிக்கிறதும் ஈஸியாக புரியும் ஈஸியாகவும் நீங்கள் பாஸ் பண்ணலாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு வேல்யூவும் ஜாஸ்தி டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சிசிஎஃப் சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறப்போ நீங்கள் ஈஸியாக உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஓகே இதை பற்றி வேறு ஏதாவது டவுட் தகவல் தேவைப்படுச்சு அப்படின்னா இங்கே தாராளமாக கேள்வி நம்பருக்கு நம்மளுக்கு கண்டெக்ட்டில் வாட்ஸ்அப் பண்ணலாம் ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து சிஎஃப் கிளாஸஸ்லாம் கிடையாது அதனால் நம்ம இன்ஸ்டியூட்டில் நீங்கள் விசாரிக்க வேண்டாம் நல்ல இன்ஸ்டியூட்டை விசாரிச்சு நீங்கள் சிறப்பாக படித்தீங்கன்னாவே போதும் தேங்க்யூ சார் மச்